என்னடா வாழ்க்கை எப்படி ரஃப்பா போயிட்டு இருக்கே அப்படின்னு சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்தா நெய்யும் முந்திரியும் மணக்க மணக்க பொங்கல் நம்ம பிளேட்ல இருக்கும். சரி, முந்திரி நிறைய இருக்கே அப்படின்னு சாப்பிடும்போது நம்ம வாய்க்கு என்னமோ ஏலக்காய் தாங்க சிக்கும். சரி பரவாயில்ல, பொங்கலில் தான் லக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அட்லீஸ்ட் பிரியாணிலேயாச்சும் நமக்கு ஃபேவராக இருக்குமா அப்படின்னு பார்த்தா பீஸ் அப்படியே அள்ளி வைப்பாங்க. ஆனால் நம்ம நேரம் என்னென்னு தெரியல, ஃபஸ்ட்டு பைட்லேயே ஏலக்காயை கடிச்சிட்டு பிரியாணியோட டேஸ்ட்டே நமக்கு தெரியாமல் போயிடும். இப்படி ஏலக்காய் நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு ஃபீல் பண்ண வைக்கிதே அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்கும்போது, சரி ஏலக்காயை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெறும் டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காக மட்டும் நம்ம ஏலக்காயை பயன்படுத்துறது இல்லைங்க, இதோட பயன்கள் ரொம்பவே நிறைய இருக்குது. ஏலக்காயோட பயன்கள் பற்றி வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை இந்த ஏலக்காய் கட்டுப்படுத்தும். முக்கியமாக ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இது ரொம்பவே ஏற்றது. சுவாச கோளாறுகளை போக்குற சக்தி ஏலக்காய்க்கு இருக்கு. பொதுவா நம்ம லாங் டிராவல் இல்ல வாகனங்களை பயணிக்கும் போது நிறைய பேர்த்துக்கு ஒத்துக்காம தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க ரெண்டு ஏலக்காயை வாயில போட்டு மென்னுக்கிட்டே இருந்தா இந்த தொல்லை எதுவுமே வராது. ஏலக்காய் முக்கியமான விஷயங்க வாய் சுகாதாரத்திற்கும் வாய் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே ஏற்றது. பல்வலி, ஈறுகள் ஏற்படுத்த வீக்கத்தை இது கட்டுப்படுத்தும். முக்கியமாக நம்ம அதிகமாக சூயிங்கம், சிக்லெட், சாக்லேட் இந்த மாதிரி எதையாவது வாயில் போட்டுட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். இதனால எந்த பயனும் இல்லை. சொல்லப்போனால் அது ஸ்வீட்னர் தான். ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜலதோஷம், இரும்பல், தொடர்ச்சியான தும்பல் அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ஏலக்காய் கஷாயம் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா இரும்பல், ஜலதோஷம், இந்த மாதிரி தும்பல் எந்த மாதிரி பிரச்சனைகளும் வராது. ஏலக்காயிலேருந்து எண்ணெய் கூட தயாரிக்கிறாங்க. இந்த எண்ணெய் சருமத்துக்கு மசாஜ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணும்போது நம்ம நிறைய ஆயில்ஸ் எடுப்போம் இல்லையா, அதில் இந்த ஏலக்காய் எண்ணெயும் கொஞ்சமாக கலந்துக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஏதாவது சாப்பிட்டு ஒத்துக்காமல் போச்சு அப்படின்னா உடனே மெடிக்கலில் போயிட்டு ஒரு ரோஸ் கலர்லேயோ இல்லை வெள்ளை கலர்லேயோ இருக்கிற டானிக் தான் வாங்கி கொடுக்குறோம். வீட்டில் ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஏலக்காய் எடுத்து போட்டிங்கன்னா அஜீர பிரச்சனை ஈஸியாக குணமாயிடும். அஜீரணத்தால் அவதிப்படும் போது ஏலக்காயை மிளகோட சேர்த்து கொஞ்சமாக நெய்யில் வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். முக்கியமாக ஏலக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்குங்க. உங்களுக்கே தெரியும், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகப்படுத்தும். நிறைய பேருக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளெக்ஸ் தான் இருக்கு. ஆனால் பசி எடுக்கலாம் அப்படிங்கிற பிரச்சனை கூட ஏலக்காய் போக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பசி நல்லாவே எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீரண உறுப்புகளும் சீராகவே இயங்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த நெஞ்சு சளி கட்டிக்கிட்டு மூச்சு விடாமல் சிரமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த நெஞ்சு சளி கட்டிக்கிட்டு மூச்சு விட சிரமப்படுறவங்களுக்கு இந்த ஏலக்காய் வந்துட்டு அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை கூட ரொம்பவே ஈஸியாக குணமாயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த அடிக்கடி இருமல் வர்றது, வயிற்றுவலி பிரச்சனைகளுக்கும் இந்த ஏலக்காய் நல்லா மருந்தா அமையும். ஐயையோ ஏலக்காயா அப்படின்னு சொல்லாதீங்க, அட ஏலக்காயா அப்படின்னு நிச்சயமா நீங்க சொல்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் தட்டுங்க. முக்கியமா உங்களோட வியூஸை கமெண்ட்ஸா போஸ்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.